ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு தகீத். இன்னைக்கு நான் மென்டல் அசைலம்ல நடந்த கதைகள் எல்லாமே தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். இதெல்லாமே ஒரு நர்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. உண்மையாலே அசைலம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து ஐசோலேட்டிங் பேஷன், அதாவது பேஷனை மட்டும் தனிமைப்படுத்துறது. உண்மையிலே இந்த மென்டல் ப்ராப்ளம் இருக்கிறவங்களை வந்து மற்றவங்க கூட, அதாவது நார்மலாக இருக்கிறவங்கள கூட சேர்த்து வைக்க முடியாது. முடியாது, ஏன்னா சேர்த்து வச்சா கண்டிப்பாக அவங்க வந்து சண்டை, இல்லைன்னா அவங்களை காயப்படுத்திடுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஆபத்தான ஒரு வேலையை பண்ணிடுவாங்க இல்லையா. அதனால தான் இந்தமாரி மென்டல் பேஷன் எல்லாமே தனிமைப்படுத்துவாங்க, அதாவது மென்டல் அசைலம்ல வைப்பாங்க. மென்டல் அசைலம்ல இருக்கும் போது அவங்க எல்லாருமே ஒரே இடத்துல எல்லாம் வைக்க மாட்டாங்க, தனித்தனியா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ரூம் கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் மொத்தம் 3 பயங்கரமான கதைகளை தான் வச்சிருக்கேன். ஸோ அதுதான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நர்ஸ் தான் இந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அந்த டைம்ல புதுசா வேலைக்கு ஜாயின் பண்ணாங்க, அதாவது இந்த மென்டல் அசைலம்க்கு புதுசா வேலைக்கு வந்திருக்காங்க. அந்த டைம்ல அவங்களோட ஜாப் என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கிற பேஷண்ட் எல்லாமே உள்ள ரூமுக்குள்ள என்னென்ன பண்றாங்க அப்படின்னு செக் பண்றது. ஸோ இவங்க வந்து நடந்து போய்கிட்டே இருக்காங்க. நடந்து போய்கிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு ரூம்ல இருந்து ஒரு பேஷண்ட் சிரிக்கிற சத்தம் மாரி கேட்குது. லைக் ஒண்டியா அவர் மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாரி. அப்போ அந்த நர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி அவரோட ரூம் கதவை திறந்து பார்த்திருக்காங்க. திறந்து பார்க்கும் போது உள்ள இருக்கிற பேஷண்ட் என்ன பண்ணிருக்காருன்னா, அவரோட கையை இப்படி வச்சு அந்த கையை பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. கை வந்து எப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ அந்த நர்ஸ் வந்து அந்த கையை உத்து பார்க்குறாங்க. உத்து பார்க்கும் போது தான் தெரியுது அந்த பேஷண்டோட கையை பூரா ரத்தம், அப்படி ரத்தம் ஊத்துது. ஊத்திக்கிட்டே இருக்கும் போது இன்னும் கிட்ட உத்து பார்க்கும் போது தான் தெரியுது, உண்மையில அந்த பேஷண்டோட 4 விரல் இருக்கு இல்லையா, அந்த 4 விரலும் காணும் போயிடுச்சு. இந்த ஒரே ஒரு விரலை மட்டும்தான் அவர் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அந்த நர்ஸும் பயந்துட்டாங்க, பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்தினதுக்கு அப்புறம் மற்ற நர்ஸ் எல்லாமே வந்து பார்த்து அந்த பேஷண்டோட ரத்தம் எல்லாமே தொடச்சு விட்டுருக்காங்க. தொடச்சு விட்டு இருக்கும்போது இந்த பேஷண்ட் வந்து அவருக்கு வலிக்குதா இல்லை என்னன்னு தெரியல, ஆனால் அவர் வந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட விரல் எல்லாமே ரொம்ப கிரன்ச்சியா இருந்துச்சு, இப்போ கேரட் சாப்பிட்டா ஒரு கிரன்ச்சி சத்தம் மாரி வரும் இல்லையா, அந்த மாரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிக்கிறாரு. அப்போ அந்த நர்ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு, சொந்த விரலையும் உண்மையில அந்த பேஷண்ட் வந்து சாப்பிட்ருக்காரு. இந்த 4 விரலையும் அந்த பேஷண்ட் சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு அது வந்து ரொம்ப கிரன்ச்சியா இருந்துச்சு, கேரட் சாப்பிட்டா எவ்வளோ சத்தம் வருமோ அந்த அளவுக்கு சத்தம் வந்துச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அண்ட் அதுதான் அந்த நர்ஸ் கடைசியா அங்க வேலை செஞ்சது. அதோட அவங்க வந்து வேலையை விட்டு நின்றுட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த மாரி இடத்துலலாம் என்னால வேலை செய்ய முடியாதுன்னு சொல்லி. அதுதான் அந்த முதல் ஸ்டோரி. ரெண்டாவது எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் ஒரு நர்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஒரு பழைய நர்ஸ் தான், ரொம்ப வருஷமா தான் அங்கே வேலை செய்யறாங்க. அப்போ வந்து அந்த இடத்துல, அதாவது அவங்க வேலை செய்யற அந்த மென்டல் அசைலம்ல ஒரு பேஷண்ட் இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஒரு வயசான பாட்டி தான். இந்த பாட்டிக்கு ஒரு அடிக்ஷன் இருந்திருக்கு, அதாவது இந்த பாட்டிக்கு சானிடைசர்னா ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்க, சானிடைசர்னு சொல்லும் போது அது எங்க போடுவாங்க, கையில தானே, கையில இப்படி அந்த தேப்படி பூசி இப்படி வைப்பாங்க, கை வந்து விட்டுருவாங்க. ஆனா இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சானிடைசர் எடுத்து கண்ணு உள்ள அமுத்திக்குவாங்க. கண்ணு உள்ள எப்படி அமுத்தி, கண்ணு இப்படி இப்படி செஞ்சு அந்த எரியும், அது வந்து எரியும் தெரியுமா. சானிடைசர் அப்படின்னு சொல்லும்போது நீங்க கையில சும்மா ஒரு கீறு இருந்துச்சு, அந்த சானிடைசர் போட்டு இப்படி தேய்ச்சாலே அது அந்த பொண்ணை எரி எரியும், அப்படி எரியும். ஆனா இந்த பாட்டி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த சானிடைசரை தூக்கி கண்ணுல ஊத்தி அது வந்து அந்த எரிச்சலை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து அந்த எரியற ஃபீலிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்களே அவங்க காயப்படுத்திக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே அங்க வேலை செய்யற நர்ஸ் எல்லாமே சானிடைசரை ஒழிச்சு விற்பாங்க இந்த பாட்டிக்கிட்டே இருந்து. இந்த பாட்டி சானிடைசர் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், எடுத்து கண்ணில் ஊத்திடுவாங்க. அதனாலே சானிடைசரை ஒழிச்சு ஒழிச்சு விற்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாட்டிக்கு இன்னொரு அடிக்ஷன் இருக்கு, நீ சானிடைசரை தானே ஒழிச்சு வைக்கிற, பரவாயில்ல நான் டிஷ்யூவை பாய்ச்சிக்கிறேன்னு சொல்லி இந்த பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டிஷ்யூவை ஒன்னா அப்படி உரிச்சு உரிச்சு சாப்பிடுவாங்க, டிஷ்யூவை சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஒன்றும் யாரும் சரியா சாப்பாடு கொடுக்கலன்னு ஒன்றும் கிடையாது, அவங்களே தான். அது வந்து ஒரு அடிக்ஷன் மாரி, அவங்களே தான் டிஷ்யூவை சாப்பிட்றாங்க, அவங்களே தான் அந்த சானிடைசர் எடுத்து கண்ணில் ஊத்திக்கிறாங்க. அந்த டிஷ்யூவை சாப்பிட்றது உண்மையிலேயும் அவங்க வந்து டிஸ்கிரைப் பண்றாங்க, அந்த டிஷ்யூவை சாப்பிட்ற ஃபீலிங் எப்படி இருக்கும்னா, டிஷ்யூ வந்து காஞ்சி ட்ரை அங்கிறதுனா இருக்கும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா மடக்கி சாப்பிடும் போது, கடிக்கும் போதெல்லாம் அது வந்து வாய் உலருமோ சொர சொரனே காஞ்சி என்னமோ வாயில ஒட்டிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கிறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால கடிச்சு 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 அது முழுகும் போதெல்லாம் காஞ்சி போன ஒரு டிஷ்யூ உள்ள இறங்கும் போதெல்லாம் அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். ஐயோ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல,
அதனாலேயே அங்க இருக்கிற நர்ஸ் எல்லாமே சானிடைசரா இருக்கட்டும் இல்ல டிஷ்யூவா இருக்கட்டும் இந்த பாட்டி கண்ணுல படக்கூடாத இடத்துல தான் ஒளிச்சு வைப்பாங்க. அதுதான் அந்த ரெண்டாவது கதை, அடிக்ஷன். டிஷ்யூக்கும் சானிடைசருக்கும் உள்ள ஒரு அடிக்ஷன். மூணாவது என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் பயங்கரமா இருக்கும். இதுவும் ஒரு நர்ஸ் தான் ஷேர் பண்ணியிருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் வந்து ஒரு பேஷண்ட் மாரி இவங்க வேலை செய்கிற அசைலமில் வந்து ஒரு பேஷண்ட் இருந்திருக்காங்க. அந்த பேஷண்டோட உடம்பு பூரா பார்த்தீங்கன்னா காய காயமாக ஓட்ட ஓட்டையாக இருக்கும், அவங்களோட தோளில் எல்லாமே ஓட்ட ஓட்டையாக காய காயமாக இருக்கும். ஸோ அந்த நர்ஸும் போய் அந்த பேஷண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க, நீ ஏன் இவ்வளோ காயமாக இருக்க, உனக்கு என்ன ஆயிடுச்சு, யாராவது உன்னை அடித்தாங்களா, யாராவது உன்னை ஏதாவது பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது அந்த பேஷண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை யாரும் என்னை காயப்படுத்த கிடையாது, உண்மையாலேயே ராத்திரி டைமில் எல்லாரும் தூங்கும் போது இன்க்ளூடிங் மை செல்ஃப், அதாவது நானும் தூங்கும் போது அந்த ரூமில் உள்ள ஷீலிங்லேருந்து மேலே ஓடு இருக்கு இல்லையா, அந்த ஓடுலேருந்து பாம்பு எல்லாமே வரும், அந்த பாம்பு எல்லாமே வந்து தான் என்னையே கடிக்கும், என்னையே கொத்தும், கொத்தி கொத்தி தான் என்னோடய உடம்பு பூரா இவ்வளோ காயமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை வந்து அந்த நர்ஸ் நம்ப கிடையாது, அவங்க வந்து லைக் பாம்பு வருதா பட் அதில் ஒன்றும் இருக்காது, நீ வந்து இன்னமும் வளர்றன்னு சொல்லி அந்த நைட்டே அவங்க வந்து இந்த பேஷண்ட் தூங்கும் போது ஒளிஞ்சு நின்று பார்த்துருக்காங்க. எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் இந்த பேஷண்ட் வந்து மொதல் படுத்து தான் இருக்காங்க, படுத்து தூங்கிக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு அந்த பேஷண்டோட கண்ணு திறக்குது, திறந்து அவர் வந்து எந்திரிக்கிறாரு, எந்திரிச்சு தனியாக ஒரு மூலையில் போய் உட்கார்றாரு. அங்கே உட்காந்ததுக்கப்புறம் சொந்த கையாலே தெரியுமா அவரோட இன்னொரு தோலை பிடிச்சி கிள்ளுறாரு, கிள்ளி திருவி பிச்சு எடுத்து இப்படி வீசுறாரு, அவரே அவரை காயப்படுத்திக்கிறாரு. புரியுதா, அவர் வந்து லைக் கிள்ளி 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 விட்டு அது வந்து ஓட்டோட்டையாயி ஓட்டோட்டையாயி உடம்பு பூரா அவர் அதை தான் பண்ணி வச்சிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் பாம்பு வந்து அவரை கொத்துது, அதனால தான் அவரோட உடம்பு பூரா ஓட்டவாட்டையா இருக்கு. ஆனா உண்மையாலே அவரை அவரே தான் காயப்படுத்திக்கிறாரு, அது வந்து அவருக்கே தெரிய கிடையாது. அதுதான் அந்த மூணு மென்டல் அசைலமோட எக்ஸ்பீரியன்ஸ். சோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே, see you again in my next video, maybe another horror story. Bye.